அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். சீரியல் நடிகை மகாலட்சுமி வந்து தயாரிப்பாளர் ரவீந்திரன் சந்திரசேகரன் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ண அடுத்த நாள வந்து பெரிய பெரிய விமர்சனங்களுக்கு ரெண்டு பேரும் ஆளாயிட்டாங்க. ஆனா அந்த மகாலட்சுமியோட திட்டம் புரியாம மகாலட்சுமி ரசிகர்கள் எல்லாம் ஏப்பா பேசுறீங்கன்னு ஒரு சிலர் பேசுறாங்க. அப்படி என்னங்க திட்டங்கிறப்ப, லிம்ரா புரொடக்ஷன்ங்கிற தயாரிப்பு நிறுவனத்தை நிறுவி பல படங்களை தயாரிச்சவர் தான் நம்ம இந்த ரவீந்திரன் சந்திரசேகரன். ஆனா ரவீந்திரன் சந்திரசேகரனுடைய குடும்பம் வந்து பல கோடிகளுக்கு சொந்தக்காரங்கிற அவங்க இந்த நிலைமையில இவர் இந்த லிம்ரா மூலமா படங்களை தயாரிச்சாலும் பெரும்பாலும் அதுல பணங்கள் வந்து வீணாச்சு, விரயமாச்சு, நஷ்டமாச்சுங்கிறதுனால அந்த குடும்பத்துல வந்து இவருக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்பிச்சு. இந்த சூழ்நிலையில இவர் வந்து சமீபத்துல ஒரு படம் தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அந்த படத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பதான் மகாலட்சுமிக்கும் இவருக்கும் வந்து காதல் வருது. அந்த என்ன படம்னா விடியும் வரை காத்திருங்கிற படத்துல நடிச்சு வர்றாங்க. இந்த சூழ்நிலையில மகாலட்சுமி எப்படி இவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில மகாலட்சுமி விவரம் இல்லாம திருமணம் பண்ணல, அவங்களுக்கும் ஒரு பெரிய திட்டம் இருக்கு அவருக்கு நெருக்கமான சிலர் சொல்றதுதான் ஒரு அதிர்ச்சியான செய்தியா இப்ப வந்திருக்கு. அது என்னன்னா, மகாலட்சுமி அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவு இருக்காம். தான் வந்து ஆரம்பத்துல இந்த சன் மியூசிக் தொலைக்காட்சியில வீஜயா வந்த பிறகு சீரியல் நடிகையா வந்தவன இவருக்குன்னு நிறைய ரசிகர்கள் உருவானாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நடிகை ராதிகா எப்படி சின்ன திரையில வந்து பெரிய செலிபிரிட்டி ஆனாங்களோ அதே மாதிரி நாமும் மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகணுங்கிற கனவுல இவங்க இருந்திருக்காங்க. அப்படி இருக்கணுங்கிறப்ப இவங்க இஷ்டப்படி தொடர்களை தயாரிக்கணும். இஷ்டப்படி தொடர்களை தயாரிக்கிறதுக்கு கோடிக்கணக்கான பணம் தேவைப்படும். அந்த பணம் தன்னிடம் இல்லைங்கிறதுனால அந்த பணத்தை செலவழிக்கிற தகுதியும் ஆர்வமும் உள்ளவர் தான் இந்த ரவீந்திரன் சந்திரசேகரன். அவரை காதலிச்சு தனக்கு கணவனாக்கிட்டாங்க. இப்ப ரவீந்திரன் சந்திரசேகரனுடைய கல்லாப்பட்டி மகாலட்சுமி கையில வந்ததுனால இவங்க இஷ்டப்படி நிறைய சீரியல்களை தயார் பண்ணி அதுல தன்னை வந்து மிக பிரபலமும் ஆக்கிக்கணுங்கிறது தான் இந்த மகாலட்சுமியோட திட்டம். அவங்க ஒண்ணு விவரம் இல்லாம போய் இவர்கிட்ட மாட்டிக்கல அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நெருக்கமான தோழிகள் சொன்ன செய்தி இப்ப கசிய வந்துருச்சு. தோது போல எல்லாம் பாத்துக்குவாங்கிற மாதிரி மகாலட்சுமியை பிடிக்காதவங்களும் விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக மகாலட்சுமி அவருடைய முக்கியமான நோக்கம் எதுவா இருக்குன்னா, சின்ன திரையில நிறைய சீரியல்ல தயார் பண்ணணும், அந்த சீரியல்ல தான் தான் முக்கியமான கதாபாத்திரமா வரணும். இது மூலமா ஏற்கனவே எப்படி நடிகை ராதிகா வந்து சின்ன திரையில மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆனாங்களோ அது மாதிரி தானும் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகணும். அதுக்கு வழியா இந்த ரவீந்திரன் சந்திரசேகரனை நம்ம பயன்படுத்த போறோங்கிற அவருடைய திட்டம் எந்த அளவு பலிக்கும், இது வெற்றி ஆகுமா, இவர்களுடைய இந்த கல்யாணத்துடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பத்தி பலரும் பல மாதிரி விமர்சனம் பண்ணாலும் இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் நீங்க இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற திரையுலக செய்திகளை உள்ளது உள்ளபடி உங்களுக்கு வந்து சேர இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.